நம சிவாய. அதாவது மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக ஒரு விஷயங்கள் சொல்லி வாருங்கள் அப்படின்னு கேட்டே இருக்காங்க, நிறைய பேர் கேட்கறாங்க. இது வந்து இப்ப நாம சொல்ல போற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாட் ஓன்லி மெமரி பவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது, நான் டைட்டில் போட்ட மாதிரி போன ஜென்மத்தில் உங்களுக்கு நடந்தது கூட ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, மறக்கவே மறக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் ஸ்ரூடா அந்த டைம்ல நம்ம வந்து கரெக்டா செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா அதை வந்து மறந்து போகாம ஒரு லேக் ஆஃப் அது வந்து மறந்து போகாம வந்து அது ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பான முறையிலே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நீங்க வந்து மனரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கும் தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். சில பேர் சில விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்து பாருங்க, அது மாதிரியான பயந்துக்கிறவங்களோ அல்லது வந்து இரவில் சரியாக வந்து ஒரு எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே வந்து தூக்கம் வரல, அதாவது டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் வந்து தாராளமான முறையில இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லா நற்பயனும் தரும். குழந்தைகளுக்கு பர்டிகுலரா படிக்கக்கூடிய பசங்களுக்கு, குழந்தைங்கன்னு இல்ல படிக்கக்கூடிய அனைத்து வித பசங்களுக்குமே, நீங்களே வந்து ஏதாவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா தாராளமான முறையில வந்து நீங்க வந்து படிச்சு அந்த ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாஸ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயமாக போய்விடும். இதுல வந்து ரெண்டு விஷயத்தை நீங்க வந்து கலந்து செய்ய வேண்டும். கிளமேட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, செஸ்ட்நட் பட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இரண்டுமே வந்து பேஷ் ஃபிளவர்ஸ், இப்ப பேஷ் ஃபிளவர்ஸ் பத்தி அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ அந்த பேஷ் ஃபிளவர் ரெமெடி அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த இரண்டையும் நீங்க வந்து 15-15 சொட்டு சேர்த்து ஒரு 30 சொட்டு ஆக்கிட்டு ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து நீங்க வந்து இது ரெண்டு 30 சொட்டையும் போட்டு விட வேண்டியது. நன்றாக குலுக்கி வைத்து விடுங்கள். ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டாம், நார்மலா இருக்கிற இடத்துல வைக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன்ல ஸ்பூன் சொல்றத விட தீர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலா நம்ம வந்து ஏதாவது ஒரு முருகர் கோயிலோ சிவன் கோயிலோ போனா கூட தீர்த்தம் அதிகம் கிடைச்சிடும். இந்த பெருமாள் கோயில் எல்லாம் ரொம்ப லிமிட்டடா தான் கிடைக்கும். சோ அந்த மாதிரி லிமிட்டடா வந்து இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தமா ஒரு 4 சொட்டா இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு தீர்த்தமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இது வந்து அதிக பயன் தரும். என்னன்னா உங்களுக்கு வந்து நாக்கில் வந்து ஊற வைத்து உள்ளே போக வேண்டும், உமிழ்நீரோடு உள்ளே போக வேண்டும் அப்படின்றதான் விஷயம். அப்படி இருந்தா மட்டும்தான் இது பலன் தரும். நம்ம வந்து ஏதாவது கலக்கி வச்சிட்டோமே கல்பா எடுத்து அடிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதனால எந்த ஒரு பலனையும் தரக்கூடாது, தராது இது. சோ அப்ப அதனால இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெமரி ரிலேட்டட், கான்சென்ட்ரேஷன் ரிலேட்டட் அல்லது மைண்ட் ரிலேட்டட் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா மனரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு இதுக்கு வந்து நம்ம வந்து தனித்தனியா நம்ம நிறைய பேர் வச்சாச்சு. சோ ஒவ்வொரு வியாதின்னு இப்ப மனரீதியான எடுத்துட்டாலே வந்து பார்த்தோம்னா ஒரு டாக்டர் மெடிக்கல் ரீதியா நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய அதுக்கு விஷயங்கள் கொடுத்து வருவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் ஒரே விதத்துல வந்து மனவியாதின்னு சொல்லியாச்சு. சோ அப்ப அந்த மன ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித விஷயங்களுக்கும் இந்த ஒரு ஃபிளவர் எசன்ஸ் அப்படின்றது அனைத்து வித பலனையும் தரும். பேஷ் ஃபிளவர் விஷயம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவர்கள் வந்து எய்தர் கூகுள் பண்ணி பாருங்க அல்லது வந்து என்னுடைய பல வீடியோக்கள் இருக்கிறது, அந்த வீடியோக்களோட பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அதுல வந்து அந்த பேஷ் ஃபிளவர் விஷயம், பிளாஷ் ஃபிளவர்ங்கிறது வந்து பல்வேறு நபர்களால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக, அதாவது ஹோமியோபதிக் மெடிசன் மாதிரியே வேற ஒரு ஃபிளவர் கைண்ட் ஆஃப் மெடிசன் ஒரு விஷயம், அது ஃபிளவர் எசன்ஸ் சொல்லலாம், இது வந்து மெடிசன் சொல்றத விட அது மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து அனைவருமே வந்து உலகம் முழுசும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பலர் இருக்கிறார்கள். லண்டன்ல வந்து தலைமையகம் இருக்கிறது டாக்டர் எட்வர்ட் பேஷ்னு, அவங்க வந்து ஒரு 38 கைண்ட் ஆஃப் ஃபிளவர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ் அதான் நம்ம வந்து ஒரு மெடிசன்ஸா நம்ம உள்ளுக்கு கழிக்கிறோம். நம்ம வந்து நிறைய மூலிகைகள் எல்லாம் எடுத்து அதோட எண்ணெய்கள் எல்லாம் குடிக்கிறோம் அல்லது தடவி கொள்கிறோம் இல்லவா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். சோ அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. எந்தவித ஒரு நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸுமே கண்டிப்பான முறையில கிடையாது. அட் த சேம் டைம் அவங்க வந்து 30 சொட்டுக்கு பதிலாக ஒரு 50 சொட்டா விட்டு அதிகமா வேலை செய்யுமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்ய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு டோசேஜ் இருக்கு, அந்த டோசேஜ் கழிச்சோம்னா கண்டிப்பான முறையில ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பொதுவா நம்பிக்கையோட செய்து வரக்கூடிய அனைவருக்குமே ஒரு 10 நாளுக்குள்ளேயே ரிசல்ட்ஸ் தெரிந்து வருகிறது. இது வரைக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் தெரிந்து வந்திருக்கிறது. நமக்கு வந்து பெரிய டைம் எடுக்காது. இது வந்து ஏனோ தானோ ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியான ஒரு நபராக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான ஒரு பலன் இருக்காது. இதுல வந்து பலருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும், அதாவது வந்து ஒரு நபருக்கு தெரியாமல் கொடுக்க முடியுமா, இதை தாராளமா கொடுக்கலாம், ஏன்னா இது டேஸ்ட்லெஸ் ஆர்டர்லெஸ், அதனால வந்து நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ரொம்ப அடமெண்டா இருக்காங்க அதே நேரத்தில் மறந்து போயிடுறாங்க, இந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, மெமரி பவர் இல்ல, கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள் அதாவது படிக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். பெரியவர்களுக்கும் அது மாதிரி அவங்களுக்கு தெரியாம மனரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா அவர்களுக்கு கூட காஃபி டீல எதுல வேணா நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம், ரசத்துல எதுல வேணா கலந்து கொடுக்கலாம், அதனால ஒரு நல்ல பயன் தான் கிடைக்குமே தவிர அதனால எந்த ஒரு கெடுபலனும் கிடையாது. செய்து பயனடைங்கள். நமஸ்கார.